ஃப்ரெண்ட்ஸ் நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம போடுறோம், சரிங்களா? என்னென்ன மொபைல் இருக்கு, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு 1 வீக்காக போட முடியல, நாங்கள் வெளியூர் போயிருந்தனால போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு என்ன மொபைல் இருக்கு, என்னென்ன விற்காமல் இருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த மொபைல், இந்த சரியா இந்த ஸ்டாக் வீடியோவே, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 11X. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே பார்ப்போம் ஃபோனு, எம்ஐ 11X. இது வந்து நம்ம வந்து தனி வீடியோ நம்ம போட்டுட்டோம் உங்களுக்கு. ஸோ இதோட மொபைல் வந்து இந்த இருக்கு பாருங்கள், எம்ஐ 11X வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபோனு, 8128. ஸோ தரமாக இருக்குது, பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் டெமோவில் இருந்த ஃபோனு, சரியா? நீங்கள் தான் அதை தான் கவனத்தில் வைக்கணும். இது வந்து ஷோரூமில் டெமோவில் இருந்த ஃபோனு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ரேட்டு 5G மொபைலு 16,000 ரூபா, 16,000 போட்டிருக்கோம், சரிங்களா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S10 Lite, இது சாம்சங்கில் S10 Lite. டே கேம் விளையாடாத, உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட விலை வந்து 15,500 ரூபாய்க்கு தரும். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கு. ஸோ இப்போ தான் இந்த மொபைல் பட்டும், இது வந்து கண்டிப்பாக கேட்டுட்டு இருப்பாங்க. 1,800 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரோக்கனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சார்ஜ் நிற்கலை, அதையும் சொல்லிட்டோம். 4G மொபைலு, 4GB ரேமு, 64GB. ரெட்மியில் வந்து Note 4 இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ரேட் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலை தான், அதாவது 1,800 ரூபா. 1,800 ரூபாய்க்கு ஒரு மொபைல் கிடைக்கிறதுனாலே பெரிய ஆச்சரியம். அதையும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. டச் மொபைலு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா Poco X3 Pro. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ஃபோன் ஹேங் ஆகும், இந்த ஃபோனாக இந்த இதுக்கு X3 தெரில எனக்கு, X3 Pro. ஆனால் இது இப்போதைக்கு நல்ல கண்டிஷனில், எந்த இஷ்யூ இல்லாமல் இருக்குது. மேலே பார்த்தோம் இந்த கேமரா டென்ட்டு மாதிரி இருக்குது, டென்ட்டாக அது என்னதுன்னு தெரில, அதான் கிராச்சஸ் தான், பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் மற்றபடி வேறு உங்கள் மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. 9,300 இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்கு பேட்டரி நாங்கள் 1,000 ரூபா செலவு பண்ணி மாற்றிட்டோம். ஸோ இப்போ இந்த மொபைல் வந்து சூப்பராக இருக்குது. விவோவில் வந்து இது என்ன மாடல் தெரியுமா, இதோட எங்கடா மாடலு, விவோ Y90. ஆ சரி, விவோவில் Y90, 6GB ரேமு, 128 நினைக்கிறேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரிஜினல் டிஸ்பிளே தானேப்பா, இது காம்போ ரொம்ப மாற்றலல்ல, இது ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஆமாம், என்ன ஜிபி பாரு, 4,664. ஸோ விவோ ஒரிஜினல் சார்ஜரு, ஸோ சார்ஜரோடு இருக்குது. இதோட விலை 6,500 ரூபா, சரிங்களா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நார்சோ வந்து நம்ம 30 Pro. ஸோ இது நிறைய பேர் கேட்டாங்க, நான் எதனால் இதை கொடுக்காம விட்டேன்னா, அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் நாங்கள், டிஸ்பிளே வந்து மாற்றிருக்கு, டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்கான், சரியா? அதை நம்ம சொல்லும் போது சொல்லிடணும்ல, அப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேறு போயிட்டு பார்சல் போய் திருப்பி வரும், அது உங்களுக்கு லாஸ், உங்களுக்கு லாஸும் இல்லையே எனக்கு லாஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து சொல்லிடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க, டிஸ்பிளேயா கிளாஸாக சரியாக தெரில. இதோட விலை வந்து இந்த 5G மொபைலு 9,300. ஸோ 9,000 கூட நான் வாங்கி தரேன், ஆனால் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண தான் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, சரியா? அப்புறம் இந்த வாட்ச் வந்து 6,500 ரூபாய்க்கு தரேன், சாம்சங் கேலக்ஸி Watch 4, 10 மாதம் வாரண்டி இருக்குது. ரெண்டு வாட்ச் இருக்குது, ஒரு வாட்ச் கிடையாது, ரெண்டு வாட்ச் இருக்குது, யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்புறம் இந்த இது வெறும் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், இதுப்பா வெறும் பாக்ஸ் தானே, இது எதுக்கு நீங்கள் வச்சுங்க, அப்படியா? சரி, இது நம்ம கடை பொருள். இந்த iPhone 8 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட,
எனக்கு விலை தெரில, ஏன்னா இது வந்து போன வாரம் நம்ம போட்டது எனக்கு மறந்துடுச்சு. அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்டிருந்தோம், இது நேற்றுல காலையில் போட்டிருந்தோம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் எக்ஸு 256 GB, பேட்டரி ட்ரூ டோன் ஒர்க் ஆகாது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகும். 16,000 ரூபா 256 GBன்றனால இதோட விலை 16,000 ரூபா. அதே மாதிரி இன்னொரு மொபைல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டேன், இது வந்து பார்த்திங்கன்னா 64 GB. இப்போ கூட ரெண்டு பேர் காசு போடுறேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அவங்க வந்து அட்வான்ஸுன்றாங்க, அப்புறமா காலையில் வரேன்றாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் போடுறதா இருந்தால் போடுங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃப்ளைட் மோட்டில் இருக்கனால அவங்க கால் பண்ணுறவங்களுக்குலாம் ஸ்விட்ச் ஆஃப் தான் காட்டுவோம். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சவொன்னே தான் அவங்களுக்குலாம் வந்து நம்ம பேச போகிறோம், சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி ரெண்டுமே ஒர்க் ஆகாது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குது பாருங்க, டொக்கு டொக்குன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. டிஸ்பிளே வந்து சரியாக அவங்க ஃபிட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் அந்த இது வருது. இந்த கலட்டி சரி பண்ணி மாட்டுறேன்னா மாட்டிக்கங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. இதனால் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. 8,500 ரூபாய்க்கு ஐஃபோன் எக்ஸ்லாம் கிடைக்கணும்னா பெரிய விஷயம். இதெல்லாம் எந்த இது பாருங்க, இது எவ்வளோ இருக்குது, இது 8 அந்த ரேட் இருக்குது. ஸோ அதோட 2,500 ரூபா கம்மி, 8,500 ரூபாய்க்கு எக்ஸ் கிடைக்குது. கண்ணை மூடிட்டு வாங்கலாம், உங்களோட விருப்பம்தான். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 7, இது ஒருத்தர் காசு போட்டிருக்காரு. ஸோ ஃபுல் அமௌண்ட் வரல, அதனால வெயிட்டிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ரூபா ஐபோன் செவனு, இதுக்கு ஒரு ஹாஃப் அமௌண்ட் போட்டிருக்காரு, இன்னும் ஃபுல் அமௌண்ட் வரல. இதுவும் பார்த்தீங்கன்னா iPhone 7 தான். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ரூபா, இதுவும் 64 GB தான். பட் ஆனால் 128 சார், இதுவும் 128, அதுவும் 128 தான் நினைக்கிறேன். நான் ஞாபகம்லாம் இருந்தாலும் இதுக்கு காசு வாங்கிட்டோம் நம்ம. இது என்னப்பா சார்ஜ் இல்லையா? ஒரு நிமிஷம் இதை சார்ஜ் போடு, கடைசியாக ஒரு இதுதான் வித்தாச்சு இல்லை, விடு தெரியுமா 6,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரியா, 6,500 ரூபாய்னா ரொம்ப கம்மி. இது வந்து சாம்சங் Note 9 ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து பார்சல் இன்னைக்கு போட முடியல, டைம் ஆயிடுச்சு, அவர் போட்டது காசு லேட்டு, அதனால தான் போட முடியல. நாளைக்கு நம்ம போட்டுருவோம், ஆந்திராவோ கர்நாடகாவோ எங்கேயோ இருக்காரு, நம்ம நாளைக்கு போட்டுருவோம் இது பார்சல். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தோம்னா இது வந்து சாம்சங்கில் வந்து எஸ் டென்லாம் வந்து 5G. எஸ் டென் வந்து இவ்வளோ பெருசு வந்ததே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, அப்ராட் மொபைலு. இந்த மொபைலை வந்து ரொம்ப ரேரு, யாருமே கண்ணில் கூட பார்த்துக்க மாட்டாங்க, பெரிய மொபைலாக இருக்கும். 8 GB ரேமு, 256 GB. இதோட விலை வந்து 16,000 ரூபா, 16,000 தான் நம்ம போட்டிருக்கோம், 16,500 ரூபா போட்டிருக்கோம், 500 ரூபா கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ 16,000 எஜ்ஜு ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா எஜ்ஜு டிஸ்பிளே தான். ஸோ புதுசு இது, செகண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் வாங்குறவங்க பழசு பட்டன் நினச்சிருவேனா, இது புதுசு, அப்ராட்லேருந்து வர்றனால இது வந்து விலை வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக தரோம். ஸோ இதோட விலை 16,000 ரூபா, யாருக்காவது ஐடியா இருக்குதுன்னா பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காலையிலேயே நம்ம போட்டிருக்கோம், ஐஃபோன்லாம் 13 Pro, இது 256 GB, பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 87 என்னமோ இருந்தது. ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இந்த மொபைலு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப சொல்கிறேன், 66,000 ரூபா, 66,000 இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் இது வந்து இது விடுங்க, இதுக்கு ஒன்றும் நம்பர் வரல, அந்த ஐக்ளோடு கொடுக்காம போயிருக்காப்புல ஒரு கஸ்டமர், அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் அந்த மாதிரி தான் நிறைய கஸ்டமர் நம்மளை வந்து சில பேர், சரியா, அதெல்லாம் வந்து நான் பேச விரும்பலை, அது விட்டுருங்க, அது எனக்கும் அவருக்கான பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 Plus, சரிங்களா? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 42 சொல்லியிருந்தோம். ஸோ அதே ரேட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது, ஒன்றும் 10 மாதம் வாரண்டி இருக்குது. S20 FE போட்டாச்சு. இந்த ஹெட்செட் இருக்கு, யாருக்கும் வேணா வாங்கிக்கங்க, அது அது வித்துருச்சு, அது வெறும் டப்பா தான். அது மேலே ரெண்டு லேப்டாப் இருக்கு, 7,500 ரூபாய்க்கு தரேன், i5 அதெல்லாம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம தனி வீடியோலாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். ஸோ அது இவ்வளோதான் இன்னைக்கு, அவ்வளோதான் வீடியோவே, அவ்வளோதான் ஃபினிஷ் ஆக போகுது.
வேற இப்போதைக்கு ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான் பஸ். நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த பஸ் வாங்க வாங்க, இந்த ஒரு நிமிஷம் வீடியோ கட் பண்ணி.